அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. அதிகாலையில் எழும்பி தேடுங்க. நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆண்டவர் பேச முடியும்? ராத்திரி வீணாக நேரத்தை வீணாக்கி கொண்டு செல்ஃபோனில் வாட்ஸ்அப் அது இதுன்னு நேரத்தை வீணாக்கிட்டு காலையில் எழும்ப முடியாமல் அப்போ எப்படி கத்துறவங்களோட பேச முடியும்? லைஃப்பில் சில டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். இத்தனை மணிக்கு நான் படுத்துருவேன், இத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழும்பணும், அதுக்கேற்றபடி நான் படுத்துறேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன்னு ஒரு டிசிப்ளின் லைஃபுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதிகாலையில் எழும்பி விடியற் காலையில் நல்ல பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு 5-6 ஒரு மணி நேரம் கத்தரை தேட ஒப்பு கொடுங்களேன். கத்தரை தேடுகிற நேரம், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. நான் உங்களை பார்க்கணும், என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய குரலை கேட்கணும், காத்துருங்க, வசனத்தை தியானிங்க, தொடர்ந்து காத்துருங்க. ஆண்டவர் அழகாக பேசுவார், அவர் பேசுகிறதை உணர முடியும், கேட்க முடியும். மாலை நேரத்தில், சாயங்கால நேரத்தில் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து, காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க. நல்லா ஆண்டோடைய பாத்தில் காத்துருங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு பார்க்குக்கு போகலாம், உங்கள் ஊரில் கடற்கரை இருந்தால் கடற்கரைக்கு போகலாம், ஒரு மவுண்டன் இருந்தால் அங்கே போகலாம், இது மாதிரி காடு இருந்தால் அங்கே போகலாம். பெண்கள் போக முடியாது, நீங்கள் வீட்டிலே ஒரு அறையை ஒதுக்கலாம். தேவனை தேடணும் கண்டடையத்தக்க சமயத்தில், அப்புறம் அவர் நம்மோட பேசுவார். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா 5 நிமிஷத்தில் கத்துற வந்து பேசணும்னு நினச்சா எப்படி பேச முடியும்? காத்திருக்கணும்.